வாமணன் படம் மூலமா அறிமுகமானவங்க பிரியா ஆனந்த். அமெரிக்க ரிட்டனா இருந்தாலும் பூர்வீகமா தமிழ்நாட்டை சேர்ந்த பிரியா ஆனந்துக்கு ஆரம்பத்துல தமிழ் கை கொடுக்கவே இல்லை. அதனால ஹிந்தி பக்கம் போயிட்டு இங்கிலீஷ் விங்கிலீஷ் உட்பட நான்கு ஹிந்தி படங்களை நடிச்சாங்க. அதுக்கப்புறம் சிவகார்த்திகேயனுக்கு ஜோடியா எதிர்நீச்சலையும் நடிச்சிருந்தாங்க. அந்த படம் தந்த வெற்றியால பிரியாவுக்கு வாய்ப்புகள் வர தொடங்குச்சு. வாய்ப்புகளோட சேர்ந்து கௌதம் கார்த்தி அதர்வா அப்படின்னு கிசுகிசுக்களும் வர தொடங்குச்சு. அதுக்கப்புறம் அவங்க காணாமலே போயிட்டாங்க. இப்போ கௌதம் கார்த்திகோட முத்துராமலிங்கம் படத்துல நடிச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த படம் ஃபினான்ஸ் பிரச்சனைகளால தள்ளி போய்கிட்டே இருக்க இனி தமிழே வேலைக்காகாது அப்படின்னு மறுபடியும் ஹிந்தி பக்கம் போக முடிவெடுத்திருக்காங்களாம். ஒரு ஹிந்தி படத்துக்காக 3 மாதங்கள் தொடர்ந்து கேல்ஷீட் கொடுத்துருக்காங்க. அந்த பட ஷூட்டிங்க்கு முன்னாடியே உங்க படத்தை முடிச்சிடுங்க, இல்லைனா 3 மாசத்துக்கு என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்களா முத்துராமலிங்கம் படக்குழுவினர்கிட்ட. சிபாரிசு செஞ்சு வாய்ப்பு வாங்கி கொடுத்த கௌதம் நல்லதான் பாவம்.